முடிய இதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ Thank you.
Number six.
தை திருநாள் பத்திர பாட்டு நான் பாட போறேன். தை மாசம் பிறந்திடுச்சு, இனி தனம் சேரும் நாளாச்சு. பச்சை வெள்ளம் பச்சரிசி பொங்கலாச்சு, அப்ப பொங்க வச்சு பாட்டுப்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி போடு கொலவை போடு, இது நம்மோட தமிழர் திருநாள். ஆடி பாடி கூடு, இது பொன்னால உழவர் திருநாள். வீரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழலா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மானம் மாட்ட வணங்கும் மானம் உள்ள மனச பயலுங்க நாங்க. மாட்ட போல் மாப்பிள போல பொங்கி பொங்க சீரு பொங்கி குவியது போக. போடு கொலவை போடு, இது நம்மோட தமிழர். ஆடி பாடி கூடு, இது பொன்னாட உழவர் திருநாள். மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு, அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். வாடிப்பட்டி தப்பு சத்தம் வயசு பொண்ணும் கைய தட்டும். கபடி ஆட்டம்தான் காண கண் கேட்கும், விசிலு சத்தம்தான் வானம் தெரிக்கட்டும். உரிய உரிய உடைக்கத்தான் ஊரே அலமோதும். உரிய உடைக்கத்தான் ஊரே அலமோடும், உந்தன் உதட்டோடும் உசுறு உரியாகும். படி நல்ல போல காதல் விளைஞ்சிருச்சு, ஆசை முகம் நெஞ்சு பதிஞ்சிருச்சு. போடு கொலவை போடு, இது நம்மோட தமிழர் திருநாள். ஆடி பாடி கூடு, இது பொன்னாட உழவர் திருநாள். ஏ வட்டக்கல்ல தூக்கி வீசும் தமிழ் ஜல்லிக்கட்டு வீரம் தானே. மாட்டு கொம்பு மாபை கிரி தாய் மண்ணை சரி தாய் மண்ணை தொட்டு சிரி வர. ஆடு ஆடோ மயிலாட்டம் பாடோ குயிலாட்டம் சீரோ சிலம்பாட்டம் ஊரே ஆட. மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கர்மாட்டம் இனிச்சே இருக்கட்டும் எல்லா நாளும். மதங்கள் எல்லாம் சமத்துவ பொங்கல் வைப்போம், மனசுக்குள்ள அன்ப தங்க வைப்போம். போடு கொலவை போடு, இது நம்மோட தமிழர் திருநாள். ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாள். வீரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி ஓடடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணங்கும் மானம் உள்ள மனச பயலுங்க நாங்க. மாப்பிள்ள போல பொங்க சீரு குவிஞ்சி மருகுது போக. போடு கொலவை போடு, இது நம்மோட தமிழர் திருநாள். ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாள். சரத்து சீர சீர தொடர்கிற ஒரு தெரிய
மிதம் அந்த கலச்சி அவதான் அந்த தீவோட இளவரசி.
அவ என்ன நினைப்பானா, நம்ம பக்கத்துல இருக்கிற கடலையே நம்மள நம் கடல்கிட்டயே நம்ம போக முடியும், நம்ம இந்த கடல்ல ஒரு தடவையாச்சும் கடல்ல பயணம் செய்யணும்னு சொல்லி நினைப்பா. சோ அவ வந்து கடல்ல பயணம் செய்யும் போது அதை செலிப்ரேட் பண்ணி வர பாட்டுதான் இந்த சாங். என்னோட நேம் பிஎஸ்எல்வி, தேர்ட் இயர் பிஎஸ்எல்வி. கடலில் நானும் பகலிரவிலும் இன்றே நானும் ஆசையில்லை, மனமோ அடங்கிடவில்லை, என்ன செய்தும் பயனில்லை, கடத்தாண்டிடவே மனம் ஏறியதே, எந்த பாதையுமே அங்கு கூடியதே, நிராசைகளே கண்ணில் தோன்றியதே, அங்கு செல்லே கடபாடத்தை தொடுமிடமே அழைத்ததே, யார் அறிவாரோ வழி சொல்வாரோ, கடற்காற்றில் பாய் மரம் வீழ்ந்தே சென்றாலே அங்கு செல்வேனே, மனம் தாயகம் காத்திடுதே விடுதே மாறும் காலம் திவியில் இன்று எங்கும் யாரும் சோகத்தில் இல்லை மகிழ்ச்சியில் வாழ்கிறார், வாழும் மனிதர்கள் யாருக்கும் கடமை என்பது உண்டு, என் கடமைகள் புரிந்ததே, என் தாயகமே இங்கு தவிக்கிறதே, உள் மனதுக்குள்ளே குரல் கொடுக்கிறதே, அது பேரொரு உலகத்தில் அடைகிறதே, அவ செல்வே ஒளி சிந்தி கடல் மின்னதே அழகே, கடல் ஆழத்தை அதை காண்பதற்கே என்னை அழைக்கிறதே இன்றே, நான் செல்வேனே நான் செல்வேனே, கடகாலத்தை தொடும் இடமே அழைத்துதே, யார் அறிவாரோ வழி சொல்வாரோ, கடற்காற்றில் பாய் மரம் பிந்தே சென்றாலே அங்கு செல்வேனே நான் செல்வேனே. லாட் நம்பர்
அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் பாடுற பாடல் வந்து சிவராத்திரியை மையப்படுத்தி பாட போறேன். எடுதந்தானே தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எடுதந்தானே தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இந்து செய்ப்பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எழுதந்தானே தில்லையிலே எட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தீபாரமே. இப்ப
புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழரின் பெருங்குலமே, செப்பிடும் சோழரின் பெருங்குலமே. எடுத்தாடிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறினும் அறநெறி கூட எடுத்தாடிலே. Thank you.
Oh.
Thank you.
Thank you.
அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மாவை பேஸ் பண்ணி அம்மா பாட்டு பாட போறேன். பகலும் அன்பின்
உண்மையான அன்புக்காக இனிய நின்றதே
அதன் கண்டு கொண்டேன் மறைவிலும் பரவிலும் இதையாவது பாடவே உங்களை உலகிலும் ஊர் திருவிழாக்கள்லாம் வந்து நம்ம வந்து காவிக்குவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதாவது கரகாட்டம் வரும்ல அதுக்காக பாடப்படுற பாடல் தகின தகின தகி தகின் தகிட தகனு தகதாம் பதன பதன வடி வடி வேலனே மருந்து வைக்கவாம் பொல்லாத பய பக்தி கொண்டே நடா என்னோட சுய புத்தி சொன்னே நடா சொன்னாலும் புரியாதடா பிக்கட்டும் பிக்கட்டும் போட தருகிறதோ 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 பதன பதன வடி வடி
கொடி வச்சு புட்ட வேட்டக்காரி மக அட்டம் போட்டு புட்ட தகின தகின தகி தகின் தோம் தோம் நீ தோம் 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 நீ தோம் 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 ரகல ரகல கல கட்டுதடாம் புழுதி பறக்க விடவாம் பித்தார கல்லின வந்து நின்னாம் நிக்காம கைத்தாலம் போடு மடாம் சொக்காம சுதி சேர்க்கவாம் பிக்கட்டும் பிக்கட்டும் போட தருகிறதோம் 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 ரகல ரகல கல கட்டுதடாம் பருவ பருவ புல்ல குத்தம் கோர இல்ல பழக பழகம் இல்ல பத்தி கூமை உள்ள ரகல ரகல கல கட்டுதடாம் பகட பகட ஆடும் கண்ணாலதாம் பதர பதர வைக்கவாம் தலகால் புரியாம நாடவாம் தலவால எல போட்டு விருந்தாக்கவாம் கண்ணால கதை பேசவாம் பிக்கட்டும் பிக்கட்டும் போட தருகிறதோம் 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 வதன வதன வடி வடி வேறன்னு தேவசியம் மருந்து வைக்கவாம் பொல்லாத பயபக்தி கொண்டே நடாம் என்னோட சுய புத்தி சொன்னே நடாம் சொன்னாலும் புரியாதடாம் பிக்கட்டும் பிக்கட்டும் போட தருகிறதோம் 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 Thank you.
சந்தோஷமும் வணக்கம். நான் வந்து தைப்பூசத்தை ஒட்டி ஒரு பாட்டு பாடுறேன். அதாவது முருகர் கதை சரிங்களா. தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறது எல்லாருக்குமே தெரியும். பார்வதி அம்மையார் வந்து முருகன் போய் இந்த வேறு கொண்டு சூரர்களை வந்து அழிக்குது, உலகுக்கு வந்து நன்மை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. அந்த முருக பெருமாள் என்ன பண்றாருன்னா, சூரர்களை வந்து சூர ஹம்சாரம் செஞ்சு தீமை ஏவல் பிள்ளி அதெல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. அழிச்சு உலகுக்கு வந்து நன்மை செய்யறாரு. ஸோ நான் வந்து முருகரை வாழ்த்தி மனசார வாழ்த்தி நான் பாட்டு பாட போறேன். இது நம் தேசம்,
ஒன்றாக கூடிடுவோம் இதே போதாது குயிலின் ராகம் மீண்டும் மரமலரின் வாசம் இது நம் தேசம் உயர்வாய் கூறிடுவோம் இது நேரத்தின் வித்து முன்னார் சொத்து நம் நெஞ்சம் குளிர வாழ்வை ஏற்போம் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் பாடப்போற பாக்குற தீம் வந்து பொங்கல். நம்ம எப்பவுமே பொங்கல் வந்து பொங்கல் பானையில வச்சு சாப்பிட்டு அப்புறம் தூண்டிவோம். ஆனா ஒரு பொங்கல் அன்னைக்கு நம்மளோட பங்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது இந்த பாட்டு வரிகள் இருக்கு. தன் பிறந்தது வழி பிறந்தது நமது வாழ்வியே கோலம் போட்டு பொங்கல் செய்வோம் பொங்கல் பொங்கல் என்று பாடி கொண்டாடுவோம் ஒரு பானை வைத்து கோலம் போட்டு பொங்கல் செய்வோம் பொங்கல் பொங்கல் என்று பாடி கொண்டாடுவோம் தை பிறந்தது வழி பிறந்தது நமது வாழ்வியே தமிழத்தினால் இன்று வந்தது இனிமையாகவே இனிமையாகவே நமது இருக்க ஒழிக்கிறோம் விவசாய மக்களுக்கு நன்றி கூறுவோம் நமது இனங்கள் விளைகிறமாய் இருக்க ஒழிக்கிறோம் விவசாய மக்களுக்கு நன்றி கூறுவோம் கஷ்டப்பட்டு விளைய வைக்கும் எல்லா பொருளையும் லாபத்திற்கு வெற்றி செய்வோம் லாபத்திற்கு வெற்றி வழிவதை செய்வோம் தை பிறந்தது வழி பிறந்தது நமது வாழ்விலே தமிழத்தில் அறிந்து வந்தது இனிமையாகவே இனிமையாகவே விலையும் இயற்கை உரங்களையே நாமே தயாரிப்போம் வின விதமாய் பயிர்கள் செய்து முன்னேற்றம் அடைவோம் விலையும் இயற்கை உரங்களையே நாமே தயாரிப்போம் வின விதமாய் பயிர்கள் செய்து முன்னேற்றம் அடைவோம் இயற்கையனே எண்ணி பார்த்து நன்றி கூறுவோம் இனிமையாகவே ஒரு பானை வைத்து கோலம் போட்டு பொங்கல் செய்வோம் பொங்கல் பொங்கல் என்று பாடி கொண்டாடுவோம் ஒரு பானை வைத்து கோலம் போட்டு பொங்கல் செய்வோம் பொங்கல் பொங்கல் என்று பாடி கொண்டாடுவோம் உணவுக்காக வாழும் உயிர்க்கு நன்றி கூறுவோம் அவர்களை எண்ணி எண்ணி பாட பாடுவோம் பாட பாடுவோம் Nine forms of Ma Durga to destroy Mahisasura. The nine forms of Ma Durga are worshipped with nine different Prasad or Gopa. Here are the nine forms of Goddess Durga and the special Gopa offered to them
with the song of I Give Memory. ಹರಿಗೆ ನಂದಿ ನಂದಿತನೇ ನೀ ವಿಶ್ವವಿ ನೋಡಿ ನಂದನುತೆ ಗಿರಿವರವೆಂದ ಶಿರೋ ಜೀವಾಶಿ ವಿಷ್ಣುವಿಲಾಸಿ ನಿಜಿಷ್ಣುತೆ ಭಗವದೇಶು ಕಂದ ಕುಟುಂಬಿ ಪುರಿ ಕುಟುಂಬಿ ಪೂರಿಕತೆ ಜಯ ಜಯ ರೇ ಮಹಿಷಾಸುರವರ್ತಿ ಶೈಲಶುಭೆ ಸುರವರ ಶ್ರೀ ದುರ್ಗರ ಶ್ರೀ ದುರ್ಗರ ಶ್ರೀ ಹರ್ಷರ ತ್ರಿಭುವನ ಭೋಷಿ ಶಂಕರ ದೋಷಿ ಕಿರ್ಬಿಷ ಮೋಷಿ ಕೋಶರದೆ ಧನುಜಿನು ದೋಷಿ ಸುರ ಋಷಿ ದುರ್ಮದ ಸೋಷಿ ಸೀತ ಸುರೆ ಜಯ ಜಯ ರೇ ಮಹಿಷಾಸುರವರ್ತಿ ರಮ್ಯಕಪರ್ತಿ ಶೈಲಶುರೇ ಐಗಿರಿ ನಂದಿನಿ ನಂದಿತ ಮೇರಿ ವಿಶ್ವ ವಿನೋದಿನಿ ನಂದನುರೇ ಗಿರಿವರವಿಂದ ಶಿರೋಜಿರಿವಾಶಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿ ಜೀಷ್ಣುರೇ ಭಗವದೇಶು ಕಂಡ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕರೇ ಜಯ ಜಯ ರೇ ಮಹಿಷಾಸುರವರ್ತಿ ರಮ್ಯ ಕವರ್ತಿನಿ ಶೈಲಶುರೇ ರಮ್ಯ ಕವರ್ತಿನಿ ಶೈಲಶುರೇ ರಮ್ಯ ಕವರ್ತಿನಿ ಶೈಲಶುರೇ. Thank you.
கல்யாண தேதி வந்து தன்னோடு ஓட்டிக்கிச்சு பெண் நெஞ்சு ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோசம் தேடுச்சு. இடிச்ச பச்சரிசி குடிச்ச மாவிளக்கு லட்ச சந்தனமோ மனது, மதுரா மல்லிகை பூ சிரிக்கும் செவந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்கு. தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சேர்ந்துருச்சு ஜோடி ஒன்னா ஆயிடுச்சு. மேல சத்தம் கேட்டுடுச்சு மேகம் கருத்துடுச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு. மந்திரி மனோ ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தன 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 தந்தானே, தந்தன 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 தந்தானே, தந்தன 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 தந்தானே, தந்தன 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 தந்தான. இடிச்ச பச்சரிசி குடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மனசு, மதுரா மல்லிகை பூ சிரிப்போ செவந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. உடம்புல உச்சி நரம்புல இச்சி 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 வச்சேனே
எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் ஒரு கிளப் என்ன? ஆமா, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச கிளப் இது, மியூசிக் கிளப். பாட்டு பாடாதவங்க உலகத்துல யாருமே சும்மானாலும் அது ஏதாவது ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா பாடிட்டு இருப்பாங்க, சில பேர் பாட்டை கேட்டுட்டு அப்படி பாடுவாங்க. சோ அந்த மாதிரி இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கிளப். இது ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது முக்கியமா இப்ப நம்ம இங்க வந்திருக்க ரெண்டு சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம். ரொம்ப பெரியவங்க ரெண்டு பேருமே. மேடம் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அவங்களை பார்த்துருக்கேன் ஏற்கனவே. அப்புறம் குயில் நர்ஸ்ல எச்சோடியா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு பாடுவாங்க அவங்க. மனசுல சந்தோஷம் நம்ம நம்ம பரவாயில்ல, நம்ம பாடிக்கணும் அவ்வளவுதான், சரிங்களா? சோ அதனால நீங்க எல்லாரும் மியூசிக் கிளப்ல என்ரோல் பண்ணிக்கணும். நம்ம காலேஜ்ல ஒரு பெரிய மியூசிக் கிளப் இருக்குன்னு எல்லாருக்கும் ரொம்ப. இப்போ நீங்க ஆரம்பிக்கிறனா முதல்ல நீ என்ரோல் பண்ற, அப்புறம் அடுத்து இப்ப குரூப் சாங் வேற கேட்கறாங்க. நல்லா ஹாப்பி. இந்த காலேஜ் டைம் விட்டா வேற எந்த நேரத்துல இந்த மாதிரி பாட போறோம் சொல்லுங்க. நீ நினைச்சு பார்த்தா கூட இந்த டைரக்ட் இந்த மேடையில வந்து நிக்க முடியுமா, இந்த ரூம்ல வந்து உட்கார முடியுமா? முடியாது இல்ல. அப்ப இருக்கிற காலத்துல ஹாப்பியா நல்லா சந்தோஷமா நீ இருக்கணும். அதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மியூசிக் கிளப்ல பார்த்தா அவ்வளவு பேர் என்ரோல் ஆயிருக்காங்க, 4500 பேர் மியூசிக் கிளப்ல இருக்காங்க, சரியா? சோ அது மாதிரி எல்லாரும் மியூசிக் கிளப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்து இது வேற சொல்லியிருக்காங்க மேடம், இப்ப குரூப் சாங் வேற தனியா வைப்பாங்க. அதுக்கு எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து சேர்ந்து நல்லா நீங்க என்ன பண்ண, எல்லாரும் பாட்டு பாடணும். ஆனா இந்த பூவு கோல மாலை வரும் புத்தம் போது
ஓலை வரும், இந்த பூக்கொரு மாலை வரும். நந்தவனங்கள் பூமாலை கட்டும், நாதஸ்வரங்கள் பொங்கலும் கொட்டும். நட்சத்திரம் மச்சதைகள் போடும், பண்பாடும் இந்நேரம் கூடும். புத்தம் புது ஓலை வரும், Thank you.
பாரதி மகளிர் கல்லூரி பேர்லயே பாரதியா இருக்க, ஒரு நல்ல வீரமும் தீரமும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் சிரிச்சுட்டு ஆனந்தமா பாடினான். அதாவது செல்ஃப் என்ஜாய்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கோர். நான் எல்லாரோட மூஞ்சியும் இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். சில பேர் கொஞ்சம் ஒரு நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்ங்கிறவரு, சில பேர் சந்தோஷமா பாடுறாங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க ப்ரொஃபசர்ஸ் அந்த மியூசிக் கிளப் மூலமா ஒரு சங்கீதம்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அதை சொல்லும் போதே ஒரு இனிமையா இருக்கு. ஒரு பயம் ஒரு ஓரப்பட்டு ஓரமா இருந்தா கூட அந்த ஒரு குழந்தை வந்து அம்மா பத்தி பண்ணின போது முதல்ல பயந்தான், அப்புறம் பாடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டுங்கிறது ஒரு ஆரம்பம் வேணும் எங்கேயோ ஒரு இடத்துல. எல்லாரோட இதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட மாட்டாங்க, எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணிக்கோ. மியூசிக்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க பாடுறதே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க அதை கொண்டு வரீங்க. அவ்வளவுதான், யூ ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட் டு பிரிங் இட் அவுட். உங்களுக்குள்ள எல்லா மனுஷனுக்குள்ளயும் சங்கீதம் இருக்கு, அதை நீங்க உணர்வீங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கூட நீங்க போய் பாடி பாருங்களேன், ஒரு குழந்தை ஒரு வயசு குழந்தை பத்து மாசத்துக்கு குழந்தை முன்னாடி நீங்க போய் பாடினீங்கன்னா அதுவும் it knows that it is something different from speech. Yeah. So atha madri music ku mattum there is no language, it's beyond language. Even if you go and sing everywhere globally or vera edatha poi paadna kuda othoroda manasa poi adu adha melody endru kudichirukana namakku ippa romba beat songs la varudhu. மெலடி சாங்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கு, இருந்தாலும் இருக்கு. சில மெலடி சாங்ஸ் தான் டச் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பாடணும்னு ஆசைப்படும் போது ஐயோ வேண்டாம் அங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிச் பொசிஷன் பார்த்துட்டு, சில பேருக்கு நிறைய பேருக்கு அந்த பிச் பொசிஷன் ஆரம்பிக்கிறாங்க, பட் எங்க போறதுங்கிறது ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். அந்த பிச் பொசிஷன் பார்த்துட்டு நீங்க போகும்போது இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு விளையாட்டா தெரிஞ்சோ தெரியாததோ ஒரு மியூசிக் காம்படிஷன் உங்களுக்கு தெரியறத வந்து ஒரு அழகா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு குழந்தைகளா. ஸோ இதே மாதிரியே இந்த அமைப்பு நீங்க நல்லா பாருவீங்க, நல்ல குரல் படம் இருக்கு, நல்ல ஒரு தைரியம் இருக்கு, ஒரு மைக்க பிடிச்சி பாடுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு. So on the stage, see, music includes management as well. You have to manage your time, you have to manage your body language, you have to manage your audience. அவளோட feedback தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம performers என்ன பண்ணுவோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்க அடுத்த சாங்காக கொடுப்போம். So you have to manage the audience, that is the input. You should be a crowd puller, isn't it? ஸோ இந்த மாதிரி பல மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மியூசிக்னு வரும்பொழுது, மியூசிக்கோ டான்ஸோ எனி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அது வரும்பொழுது மேனேஜ்மெண்ட்டு தனியாகவே படிக்கணும்னா எவ்ரி திங். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டும் போது எப்படி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், ரோட்ல நடக்கும்போது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம ஸ்டைலாக அப்படிதான் சொல்லணும், பார்த்து நடக்கணும். நீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, ரோட்ல பார்த்து நடந்து போனோம், பார்த்து வண்டி ஓடணும், எல்லாத்துலயுமே ஒரு மேனேஜிங் பர்சன். அந்த ஒரு வகையில பார்த்தா மியூசிக்ல இருக்கிறவங்களுக்கு
பத்து விஷயங்கள் ஒரே சமயம் பண்ண வேண்டியிருக்கும். இங்க ஒரு பொண்ணு சிரிச்சுட்டே பண்ணினான், அவ ஆடியன்ஸையும் அவ ஃப்ரெண்ட பார்த்து சிரிச்சுக்கிறான், அப்புறம் பாட்டையும் பாடிக்கிறான், பாட்டு தப்பாமையும் வரணும் இல்லையா, தாளமும் தப்பாம வரணும். சோ யூ ஆர் மேனேஜிங் சோ மெனி திங்ஸ். வார்த்தையில வந்து அவளை பார்த்த உடனே வார்த்தையை மறந்து விட்டாரு, மறந்து போய் அப்புறம் பார்க்காம சில பேர் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சில சமயம் ஆடியன்ஸை பார்த்து பாடும்பொழுது நம்மளுக்கு பாட்டு மறந்துவிடும், பேப்பர் வச்சுட்டா தான் சரியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய நம்மளோட வீக்னஸ் நம்மளுக்கு தான் தெரியும், வி ஹாவ் டு ஓவர் கம். ஆனால் அதெல்லாத்தையும் மீறி நீங்கள் எல்லாம் ஒரு ஸ்மைலியோட ஒரு ஸ்மைலி ஃபேஸஸோட ஒரு நல்ல ஒரு ஒரு பாட்டை வந்து அழகாக ஏதோ சில பேர் டீம்லாம் சொன்னீங்க, சில பேர் சொல்லாமல் பாட்டீங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட அந்த குழந்தைத்தனம், ஒரு சிரிப்பு, அதோட சேர்ந்த ஒரு கலந்த ஒரு பாட்டு, அந்த மெலடி. நீங்க வந்து சில பேர் கரோக்கி போட்டு பண்ணிருக்கோம், ஸோ சில பேருக்கு தாழம் கொஞ்சம் உங்களுக்கு போச்சு, அது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கும், கொஞ்சம் அழகா இருந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். எல்லாமே எங்களுக்கு அடுத்த நிமிஷம் இங்க பல்ஸ் பார்க்க முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு எச்சர் பண்ணும். இதெல்லாம் பண்ணியாருனா ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் அப்படிங்கிற போது எல்லாம் வரது வந்து ரொம்ப இயற்கை. அதை தாண்டி இங்க அந்த பாடினது தான் appreciate each other's talents and skill. ஒருத்தருக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு தாளம் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும், நல்லா பாடிடும். ஸோ அப்போ we have to accept the truth அப்படிங்கிற வகையில் ஐ ஹோப் யூ வில் அக்செப்ட் டெசிஷன். ஓகே, ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் விதுஷ். அதனால எனக்கு வந்து சினிமா பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட வாய்ஸ் வந்து சும்மா அப்படி ஜாலியா பாடுவோமே தவிர ப்ரொஃபஷனலா நடந்து போகிறேன் சின்ன வயசுல இருந்து. ஓகே, நான் என்னோட குரு சங்கீத கலாநிதி ஆர் வேதவல்லி, டாக்டர் ஆர் வேதவல்லி, அவ கிட்ட 10 வருஷம் குருகுலமா இருந்தேன். குருகுலம் தான் அவ வீட்லயே இருந்து. ஸோ அப்படி இருந்து படிச்சதுனால எனக்கு கர்நாடிக் மியூசிக்ல பிஏஎம்ஏ பிஹெச்டி பண்ணினேன், ராகாஸ்ட பண்ணினேன், மாயாமாடோட ஜெனியர் ஆனங்கள்ல பிஹெச்டி பண்ணேன். எதுக்கு சொல்றேன்னா உங்களில் சில பேர் நாளைக்கு ஃபியூச்சர்ல வரலாம் இல்லையா, உங்களுக்கு அது ஒரு தூண்டுகோலா இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஒரு அந்த மாதிரி பண்ணும்போது மை கான்சன்ட்ரேஷன் வாஸ் மோர் ஆன் வோக்கல் மியூசிக் அண்ட் கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் மோர் தேன் I used to play violin. Violin is not the best. So, I was able to concentrate on this. I was able to do this. After teaching, I was able to do this. So, I was able to enjoy this. All these are branches of allied arts of music. The teaching is an aspect. The performance is an aspect. The presentations, based on lectures, speaking about music, presenting about music is an art. So lectures, lecture demonstrations, so children, the aspect of it, that is the So researcher, lifetime researcher, teachers are always lifetime researchers. So under my palavidamana, no kathle number on this, and he never pardon you. In the Elatko Mela, comparative one of Analia Vishim, very intelligent, very film music, Western music, அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் மியூசிக், கர்நாடிக் மியூசிக். தோ வி ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி திங், வி ஹாவ் டு நோ அட்லீஸ்ட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் இல்லையா. அந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதில் அந்த மாதிரி நிறைய இருக்கு, கெமிஸ்ட்ரினா அதோட அலைடு, அந்த மாதிரி மியூசிக் இருக்கு. வெஸ்டர்னும் தெரிஞ்சுக்கணும், மொட்டேஷனும் தெரிஞ்சுக்கணும், ஹிந்துஸ்தானியோட பேசிக்ஸும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சினிமாவில் நம்ம பாடுற மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷன், அதுக்கு சில எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் கல்ச்சர் மெத்தட்ஸ், வாய்ஸ் ட்ரைனிங் மெத்தட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த அனுராதா ஸ்ரீராம்லாம் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் படிச்சிருக்கேன். பிஏ கன்னியாகுமரி, சாருமதி ராமச்சந்திரன், அனுராதா ஸ்ரீராம்,
அப்புறம் கருணாஸோட ஒய்ஃப் கிரேஸ் கருணாஸ். ஸோ இவ எல்லாருமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல படிச்சு நிறைய இதை தவிர கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை ஃபேக்கல்டிஸ் அண்ட் நிறைய தமிழ்நாடுல இருக்கிற எல்லாருமே நம்ம குயின்மெரிஸ்ல இட் இஸ் அன் ஏஜ் ஓல்டு டிபார்ட்மெண்ட் 105 இயர்ஸ். ஸோ அதனால நானும் அங்க படிச்சு அந்த கல்லூரியில ஒரு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஸோ உங்களை நிறைய நான் கண்ணம்மாவா பாக்குறேன். அதனால பாரதியாரோட சின்ன சிறுபையே ஒரு நாளை பாருங்க. ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். தத்தனை காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க ப்ரொஃபசர்ஸ் வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் உங்க காலேஜுக்கு. ஆஸ் அ மியூசிஷியன் நம்ம அந்த ஈஸ்தட்டிக்ஸ்லாம் ரசிப்போம். இந்த மரம் அது இது இந்த பீச் போச்சு இந்த குருவியோட சத்தங்கள், அப்புறம் குழந்தைகள்லாம் போறது, துள்ளி ஓடுறது, உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்களும் 18 வயசு ஆகிடும். எல்லாருமே நாங்கள்லாம் எவர் 18 தெரியுமா அவங்களுக்கு, நாங்கள் டீச்சர்ஸ் தான். உங்கள் பிரின்சிபல் அந்த மாதிரி அவங்களோட ரூப்புள்ள நுழைஞ்ச உடனே வித் கிரேட் ஸ்மைலிங் ஃபேஸ் ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைச்சிது. ஸோ அதுலேருந்து நான் புரிஞ்சுட்டேன் எவ்வளோ வாட் அ பிளசன்ட் பர்சனாலிட்டி. அவங்களோட சீட்ல இருக்கிற ப்ரெஷர் அவங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ப்ரெஷர். அதில் வந்து அவங்களோட பிளசன்ட் ஃபேஸ் அந்த மியூசிக்கு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒருத்தர் தெரியுமோ தெரியாதோ ஆனால் அந்த ஒரு நாங்கள்லாம் ஒரு டீச்சிங். ஸோ எங்களுக்குள்ள ஒரு உடனே ஒரு பைண்டிங் வந்துடும், உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் நாங்கள் தான். நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மேடம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மகிழ்வாக இருக்குது. இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் மேல உங்களோட வாய்ஸ் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேடம் சொன்ன மாதிரி அந்த மியூசிக் கிளப்ல சில கிளாஸஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஷூட்டிங்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிட்டு உங்களுக்கு இது எங்கேயோ எப்பவோ வரும். இப்ப என் பையன்லாம் ஃபாரின் போச்சுன்னா அந்த ஒரு அடிஷ்னல் கேட்டகரி இருக்கும், என்ன இருக்கு இம்பீரியல் காலேஜ் லண்டன் போகும்போது நீ என்ன பண்ணின எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அப்ப நீங்களாமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இந்த ஏஜ்ல தான் நல்ல டீச்சர்ஸ் அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க அதை நழுவ விடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட நாழ்மையான கருத்து. என்னதான் நான் புயலா பாடினாலும் எனக்கு 50 வயசு இருக்கு, உங்களோட வாய்ஸ் எனக்கு கிடைக்காது. ஓகேவா? அதனால என்னோட வாய்ஸை பொறுத்து வந்து நீங்க வந்து இதுக்கு பக்கத்துல காபின்னு ஒரு ராகம் இருக்கு. நீங்க எல்லாம் மியூசிக் பாடினதுனால சொல்றேன் அந்த ஒரு அப்படின்னா காபி வந்துடும். ஓகே, இது வந்து காபி ராகம். கண்ணம்மா கண்ணோபா செல்வ கழகே கண்ணம்மா. இதெல்லாம் தான் மாடுலேஷன்.
என்னை கலி தீர்த்தே உலகில் என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். அப்ப அந்த மாடுலேஷன் புரியுது பாடக்கூடாது. ஏற்றம் புரிய வந்தாய் சின்னம் சேரு கெளிய பிள்ளை கனியமுதே பிள்ளை கனியமுதே கண்ணமா பிள்ளை கனியமுதே. அதே நான் போர்சபிளா பாடுறேன். பிள்ளை கனியமுதேங்கிறது கொஞ்சம் இருக்கு இல்லையா, சத்தமா கொஞ்சம். பிள்ளை கனியமுதே கண்ணமுமா பேசும் பொச்சி திறவே அள்ளி அடைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரு கிளியே கண்ணமா சிந்தேரு கிளியே ஓடி வருகையில கண்ணமாளி பாடி தெரிதல் கண்டால் புண்டை போல் பாவி தழுவதடி உச்சி தன்னை முகர்ந்தால் கருவமும் போக்கி வளருதடி வெஞ்சி உன்னை கூற புகழ்ந்தார் வேகிசிலிருக்கு தடி கண்ணத்தில் முத்தம் கிட்டால் கண்ணத்தில் முத்தம் கிட்டால் உள்ளங்கி கொள்ளுதடி உன்னை தழுவிடினோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன்மத்தம்னா பைத்தியம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம். அந்த சங்கதி பாண்ட கீழே மேல போகுது அப்படின்னா கொட்டக்கூடாதுன்னு அர்த்தம். உட்கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணி பாவையம்மா கண்ணம்மா என் உயிர் நின்றதன்றோ என் உயிர் நின்றதன்றோ என் உயிர் நினைக்கிறேன் சில பேருக்கு அது இயல்பாவே வரும். அது ஒரு ஃபீல்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வச்சு பாடும்போது இந்த சில நைசிட்டிஸ்லாம் நீங்க உணரலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா இந்த பாட்டை கேட்டு நீங்க உணர்ந்து ரொம்ப நல்லா பாடணும். நீங்க எல்லாரும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லா ஜாய்ஃபுல்லா சி சங்கீதம்ங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் ப்ரோக்ராம் கொடுக்குறோங்கிறத விட நம்ம எவ்வளவு நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறோம் உங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கு அப்பா அம்மாக்கு பேரண்ட்ஸுக்கு உங்க உறவுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பண்டிகை அந்த மாதிரி வரும்போது சேர்ந்து பாடுறது ஒரு ஆடுறது ஒரு குட்டி போடுறது இதெல்லாம் இன்னைக்கு வந்த பழக்கம் அந்த தொட்டு தொட்டு இருக்கிற பழக்கம். ஸோ அதனால நம்ம அதை வந்து நிறைய பண்ணி இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்ப என் ஜெனரேஷன் வந்து நிறைய அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்ல சங்கீதத்தை பயன்படுத்தணும்.
பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச எளிய தமிழ் பாடல்களை நம்ம எடுத்து பாடி எல்லாரும் சந்தோஷப்படணும், எல்லாரும் சந்தோஷப்பட வைக்கணும். ஒரு மியூசிஷியனோட கடமை இருக்கும், ஒரு நாலு பேரை நம்ம சந்தோஷப்பட வைக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம கடைசியில நம்ம அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு மாதிரி இருந்து பொண்ணு எனக்கு எங்க ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அவங்க வந்து அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, சங்கீதமே தெரியாம வந்து படிச்சான். இப்போ ஒரு காம்படிஷன்ல ஷுகர் 10,000 ருபீஸ் அவ வீட்டுல கொஞ்சம் சங்கீதம் தான் ஏன் படிச்சதுன்னா சொல்றான், ஷி ஹஸ் காட் அ வெரி நைஸ் வாய்ஸ். என் இளையராஜா சார் கேம் டு அவர் காலேஜ், ஷி வாஸ் த ஒன் ஷி வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் செலக்டட் டு சிங் ஃபார் ஹிம். ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அவர் டிபார்ட்மெண்ட் ஹவ் காட் செலக்டட் டு சிங் அலாங் வித் ராஜா சார். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேயும் அவ வந்து 10,000 ருபீஸ் பிரைஸ் வாங்கினான். அப்போ அவ அப்பா வந்து இவ அது பாடிட்டு வேற ஏதோ ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வச்சே ராத்திரி பண்ணணும் சாப்பிடாமக்கி உட்கார்ந்து அவர் தான் கொஞ்சம் அவ்வளவா ரொம்ப நாட் ஃபார் மியூசிக் அப்படியே கட்டி கழுவிட்டு எழுதான். அதை போட்டு சொன்ன வருவாங்க, எனக்கு இந்த 10,000 விட வந்து அப்பா ரொம்ப எனக்கோசம் வெயிட் பண்ணி எப்பேற்பட்ட ஒரு உணர்வு இல்லை அது. இந்த சின்ன சிறுக்கிலேயே நான் அதான் தான் பாடினேன். நீங்க பாடுற போது உங்க அப்பாக்கெல்லாம் அந்த மாதிரி உச்சி தந்தை முகர்ந்தா என்னது, உங்களை பத்தி 4 பேர் பெருமையா சொன்னா உங்க அப்பாக்கு அவ்வளவு பெருமிதம், சாப்பிட கூட வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எவ்வளவு கணக்கு இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும், நம்ம குழந்தை வந்துட்டான் அப்படின்னு பரவாயில்ல எல்லாருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம எல்லாருமே நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அப்போ அவங்களோட ஒரு அந்த ஒரு மனசு வந்து சந்தோஷப்படணும், அது ஒரு பெரிய பிளஸ் பாட்டுல. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து முன்னுக்கு வரும்போது நல்லா தெரிஞ்சவங்க வர்றது பெரிய விஷயம் இல்லை. அதான் கொஞ்சம் சாதாரண ஃபேமிலியிலேருந்து, நான்லாம் ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான், குயின் பேலஸ்ல நான் படிச்சவதான், நான் படிக்கிறச்சு 75 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். ஆனா இன்னைக்கு அந்த குயின் பேலஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய பதவியை கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு அதனால எப்போ நீங்க இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நீங்க ப்ரொஃபஸரா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், பிசியா கூட இருக்கலாம், எல்லா இடத்துலயும். ஸோ அந்த மாதிரி வரணுங்கிற ஒரு கனவு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி ஒரு கனவு கண்டு ஒரு நல்ல ஒரு எய்ம்க்கு கனவு காட்டுறதுனால தப்பு கிடையாது. ஸோ அதுக்குரிய பாதையை நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு சங்கீதம், நீங்க எந்த கிளாஸ்ல இருந்தாலும் சங்கீதத்தை பண்ணிட்டு அது மணக்கும் கமகமான மணம், கமகம கமகம பாபா கமகம கமகம நீ கமகம சாசா. ஸோ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு மியூசிக் மியூசிக்ல வந்து அத்லெட்டிக்ஸ் உண்டு, நான் கிளாஸ் எடுக்கிறச்சே சொல்லுவேன். ஸோ புறக்கு மாதிரி தாவர ஃப்ரேசஸ்லாம் வரும் ராகங்கள்ல, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போடுறதெல்லாம் உண்டு, ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த ராகத்தோட பாவம். சோ ராகங்கள் வந்து நிறைய பாவங்களை கொடுக்கும் உங்களுக்கு, அப்போ அது வந்து ஒரு ரசிக்கிற தன்மையை கொடுக்கும். சோ இந்த மாதிரி சங்கீதத்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவா சினிமாவோ கிளாசிக்கலோ எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம், எல்லாமே கேட்டு ரசிச்சு அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாருமே மியூசிக்கல் கிரௌடா இருக்கிறதுனால நான் சொல்றேன், எல்லா குழந்தைகளையுமே பாடிக்கிட்டோம், அதனால பிரைஸ் சில பேருக்கு வந்திருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். யூ ஆல் ஹேவ் குட் வாய்ஸ் அண்ட் ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசைக்கு எப்பொழுதுமே இறைவன் ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணுவார். ஸோ Let us have a nice day today. Thank you so much for listening to me. And thank you so much for listening to my thoughts which have been shared with you today.
thank you. I really thank your principal madam and the music club coordinators, Dr. Meenakshi madam and Dr. Sri Devi madam, and all the other staff members who have sung so well. Chemistry HOD madam and English department. கேட்கவே மாட்டான் ஈஸ்டர்ஸ். சோ அதனால ஒரு சாப்பிடு ஒரு ஒரு பர்த்டே சாப்பிட்டா கூட அது ஒரு மிதந்துட்டு வரும். ஆனா அவங்க அப்படி பாடல, நல்லா அழுத்த திருத்தமா பாடினாங்க ஜப்னா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இங்க சங்கீதம் கபகமானு இருக்கு. சோ அதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். என்ன இங்க இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு ஐ ஐ வெரி தேங்க் மேடம் அண்ட் மியூசிக் கிளப் மெம்பர்ஸ். Thank you so much, ma'am. So now we come for the prize distribution. So I request the guests and the principal madam to distribute the prizes. First place goes to Sushila S. Third year history English medium. Sushila. Sushila. Second place, Asha is first B.Com. சுஷீலா 17 வந்து ஜெயசிவானி உங்களோட நம்பர் என்னமா Second place, yes, Asha has become shift one. மனப்பாடமா கடைசியில ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு
ஒரு ஒரு தைரியம் அவ்வளவுதான். மத்தபடி அவ கரெக்ட் மைக்கு ஆன் பண்ணல. இல்ல மைக்கு ஆனா அரகறியா இப்படி வச்சிருக்கா போயிட்டு மேல முடிச்சுட்டு கீழே காந்தாரத்தை வந்து கரெக்டா புடிச்சா அப்படி தருவோம் தெரியாது. ஆமா பட் அது அதுல இருக்கிற கிராமர் எங்களுக்கு தெரியும். அது பாவம் அந்த குழந்தை தெரியாம அந்த ஞானம் இருக்கு. சி இதுதான் வி கால் இட் அஸ் ஞானம். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது கரெக்டா பாடுறது. அது மாதிரி இவ்வளவு நல்லா பாண்டா இவ ஸ்ருதி கூட பாத்துக்கல அப்படியே எப்படி நீ மனப்பாடம் பண்ணினாது பாருங்க அவ எப்படி அந்த அந்த ஒரு ரொம்ப கஷ்டம் அது அந்த ஒரு எயிட் லைன்ஸ்னா கூட ரொம்ப கஷ்டம். இப்ப அவளை பாட சொன்னா கூட பாடுவா தூக்கு சைடு பாட சொன்னாலும் பாடுவா அந்த அளவுக்கு அவள் மனப்பாடம் பண்ணிட்டாது. சோ அது ஒரு பெரிய மெரிட்டோரியஸ் அது ஒரு இடத்துல கூட ஸ்ருதி தப்பவே இல்லை. நீங்க எல்லாரையும் உங்க மக்கள் எல்லாம் மூங்கடி அதுக்குதான் உங்களுக்கு பிரைஸ் வந்திருக்கு. எல்லாரையும் சங்கீத மழையில நினைச்சு போட்டோ எடுக்க ரொம்ப நாளைய ஆஷா போட்டோ எடுக்கணும். நீ என்ன மேஜர்? ஹிஸ்டரி. வெரி குட். Third place, M. Priyadarshini, third BSc Biochemistry. அது அவ பண்ண ஃபோக் சாங் வந்து ஓபன் த்ரோட்டடா பாடுறாங்க. அப்படியே ஒரு நான் அதான் கேட்டேன் இவ தெருக்குதுல ஏதாவது பாடுறாளான்னு கேட்டேன். அவ கொஞ்சம் கூட வெக்கப்படாம அப்படியே அந்த இன்டோனேஷன் அப்படியே கொடுத்தா அப்படியே ஓபனா எப்படி பாடுவாளோ அப்படி அதுல வந்து அந்த ரேஞ்சும் கரெக்டா இருக்குள்ள Nimisha, third BA Economics. இவ இவளுக்கு தெரியவே தெரியாது இவளுக்கு வந்து பிரைஸ் வரப்போறதுன்னே தெரியாது. அவ வந்து அவ பாடினது வந்து அந்த அந்த பர்த்டே சாங்னு பாடினா ஒரு இடத்துல கூட அந்த ஆனந்த பேரணி மிஸ் ஆகல. அந்த ராகம் வந்து எப்படி அந்த பிலிம் சாங் இருக்கோ அப்படியே பாடினா அவளுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ தெரியல ஆனா அந்த ஒரு தீமும் நல்லா இருந்தது. அவ பிரசன்ட் பண்ணதும் அந்த குழந்தைக்கு எப்படி சாஃப்டா பாடுவாங்களோ ஒரு பிரசன்ட் பண்றது அது இருக்கு இல்லையா அடிச்சு குடிச்செல்லாம் இல்லாம அந்த குழந்தைய எப்படி வந்து நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவ வந்து அந்த சாஃப்டா அந்த பாட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவ பாடிட்டு போயிட்டு ரெண்டு பேருக்கு அப்புறம் கூட எனக்கு அந்த பாட்டு காதலியே இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஹர் வாய்ஸ் வாஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி பிச் பேஸ்டு வாய்ஸ். சோ கான்ஸ்டலேஷன் பிரைஸ் ஆஞ்சனேய தேவி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. ஒரு சின்ன சின்ன இடத்துல பிச் போச்சு பட் ஹர் பிரசன்டேஷன் வாஸ் வெரி குட். அந்த ஒன்று ரெண்டு இடம் தான் அதனால்தான் அவளுக்கு கான்சலேஷன் போயிட்டான். அதனால அவளுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு.
அப்படிங்கிறது எங்களோட அபிப்பிராயம். Another consolation prize. Yes, in the next second PA economics. அவளுக்கே தெரியாது இவள்கிட்ட வெஸ்டர்ன் சாங்ஸ் பாட சொன்னா நல்லா பாடும், நல்லா இருந்தது. அவளோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹர் பிரசன்டேஷன் வாஸ் ஆல்சோ வெரி குட். ஒரு காம் அண்ட் கம்போஸ்ட், வெரி நைஸ். Another consolation prize. Yes, Sudha, her BA economics. இவர் பொங்கல் பாட்டு பாடினான், பொங்கல் சாங். அண்ட் என்ஜாய் பண்ணி பாடிட்டு இந்த குழந்தை மேல கொஞ்சம் உனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சுக்கும், அது ஒண்ணுதான். ஓகே, சின்ன ஒரு இது. மற்றபடி நீ நல்லா என்ஜாய் பண்ணி பாடுற, நீயே கம்போஸ் பண்ணியா, சினிமா பண்ணியா, நல்லா இருந்தது அந்த வார்த்தைகள். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு ஒரு பிரைஸ் போகணும். அதனால அந்த பிச்சு கொஞ்சம் கொண்ட பின்னாடி நீ என்ஜாய் பண்ணி ஜம்மு, அது ஒரு ரெண்டு லைன் பாடு. பிறந்தது வழி பிறந்தது நமது வாழ்வினே, தமிழத்தினால் இன்று வந்தது இனிமையாகவே, இனிமையாகவே. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் குரூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஆல் கேர்ள்ஸ். ஆனா வந்து நான் ஒண்ணு பண்ண முடியாது, மியூசிக் சேர்த்துருந்தேன்னா உங்க கதையே வேற. பட் நீங்க இங்க நல்லா பாடிங்கோ, மியூசிக் நல்லா நல்லா ஒரு நீ கூட நல்லா பாடின அந்த முருகன் என்னது அந்த ஒரு இது பாடினீங்க சிதம்பரம், நீ பாடின. ஆமா, நீயும் நல்லா பாடின. பட் உன்னோடதுல வந்து எடுக்கிறதே நீ வந்து ஃபுல்லா ஹை பிச்ல அப்படியே பிச் போயிட்டு சரணம் ஆரம்பிக்கிறது உனக்கு அது தெரியல. பட் இவங்கெல்லாம் தெரியாமையே அந்த கான்சியஸா பண்ற மாதிரி பண்ணாங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் அப்புறம் என்ன சரணம் எப்படி, சரணம் எப்படி உனக்கு கையோட கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் குழந்தை சொல்லு. அப்புறம் அதுக்கு அடுத்தது அது இன்னும் மேல வரணும், அது இன்னும் மாறும். நீங்க அந்த பாடி இருக்கிறவங்க கேட்டு அதே பிச்சுல பிராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? அவளும் ரொம்ப பிளசண்டா பாடினா அந்த திருப்பரங்குன்றம். இந்த பொண்ணும் நல்ல கான்பிடண்டா பாடினா. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இந்த பேசிக் இந்த மாதிரி இருக்கலாம். சோ நீங்களும் அது மாதிரி நல்லா பண்ணி நல்லா பாடு. அப்புறம் வேற யாருதோ நீ நீ உனக்கும் அந்த இதுதானே பண்ண, நீ அது என்னது அது என்னது, ஜீசஸோட ஒரு பிறப்பு இல்லையா, இவ்வளவு பெரிய விஷயம், நீ அது சந்தேகமா பாடுறேன். அதுதான் சந்தேகமா பாடாது, சம்மனு பாடு சந்தோஷமா. ஜீசஸ் வந்து எவ்வளவு சந்தோஷமான நம்ம செலிபிரேஷன்ஸ் அது இல்லையா. சி இதெல்லாம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, நீ என்ன பாடின, நீ என்ன பாடின, உனக்கு பிரைஸ் வந்திருக்கு இல்லையா. அப்புறம் வேற யாரு உன்னோடதுல ஏற்ற இறக்கமே இல்லை வந்து. ஆமா, கொஞ்சம் பிச்சு பாத்துக்கணும் நீ. அவ வந்து மைக்க தள்ளி வச்சிருக்கா இந்த பக்கமும், அப்படி மைக் மட்டும். இன்னொரு ஒரு பொண்ணு ஜீசஸ் சாங், நீ நீ வந்து நல்லா பாடின, ஆனா கொரோக்கியும் உன்னோட வாய்ஸும் சேரல, அதனால பிச்சு ரொம்ப இதுவா இருக்கு, அலறலா இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருக்கணும் அந்த சாங்ல வந்து, அந்த ஒரு அந்த ஒரு நம்மளோட எனர்ஜி போடுறது.
ஆமாண்டா கண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கும் எல்லாமே, அதுலயே நீங்க இவ்வளவு நல்லா பண்ணீங்க. சோ அடுத்த தடவை எல்லாம் ரொம்ப நல்லா, யூ வில் ராக். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you ma'am. Thank you ma'am. God luck. இல்ல பேசலாம். My girls, stay back. You have the torches. Right. Please stay back. Good afternoon everyone. ஒரு பொண்ணு என்ன ஜீக்க முடியும்.
வானில் எங்கும் நித்தின் கீதம் பாடல் இசைக்கும் சந்தோஷம் மண்ணில் எங்கும் நம்மில் நிறைக்கும் நம் தேவன் இயேசுராஜன் ஒரு தேவாதி தேவன் பிறந்தார் ஒரு தேவாதி தேவன் பிறந்தார் as a proud and grateful student to express my heartfelt thanks to all those who have made this event possible. I would like to start by thanking our college management and our gift voucher, Arisu, who have always been supportive to our initiatives and encouraged us to strive for excellence. Last but not least, thank you for giving us a chance to participate in this event and make even more special on this Friday. Thank you. Prize winners coupon குள்ளே உங்களோட பேர் நாங்க எழுதி கொடுக்கணும். நாளைக்கு வந்துருவியா? நாளைக்கு காலேஜ் வர்க்கிங் டே டே 1 ஆர்டர். எஸ் நான் கூப்பன் அப்ளை பண்ணி நான் பேர் எழுதினா கொடுக்கலாம். So all participants, you have a gift coupon, you can utilize it. Krishna Tejasri, Tamil Tenral, La 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 la